அனுமன் ஆஞ்சநேயர் மாருதி பஜ்ரங் என பல பெயர்களால் அழைக்கப்படும் அனுமன் ராமாயணத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரங்களில் ஒருவர் வானர குலத்தைச் சேர்ந்தவர் அஞ்சனை மற்றும் கேசரியின் மைந்தன் இவரின் ஆன்மீக தந்தையாக வாயு பகவான் விளங்குவதால் இவரை வாயு புத்திரன் என்று அனைவரும் அழைப்பதுண்டு இவர் சிவபெருமானின் ருத்ர அவதாரம் என்று சொல்லப்படுகிறார் ஆனால் அனுமன் பற்றி பலரும் அறியாத பல விஷயங்கள் இருக்கின்றன அனைவருக்கும் தெரிந்தவரை அனுமன் சிரஞ்சீவி நித்ய பிரம்மச்சாரி என்பதுதான் ஆனால் சில படி அனுமனுக்கு திருமணம் ஆகிவிட்டதாக சொல்லப்படுகிறது அதனால் அனுமனுக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா என்ற குழப்பம் பலருக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அனுமனின் திருமணம் குறித்து பலரும் அறிந்திராத சில அரிய தகவல்களை இங்கு காணலாம் இந்து கடவுள்களில் மிகவும் தனித்துவம் பெற்றவர் அனுமன் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இவரை வழிபடுவதற்கு ஏற்ற கிழமைகளாக சொல்லப்படுகிறது இவர் சிரஞ்சீவி வரம் பெற்றவர் என்பதால் இன்றும் இந்த பூமியில் அனுமன் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது அதனால் தான் கலியுகத்தில் எவர் ஒருவர் அனுமனை மனதாக துதித்து வழிபடுகிறாரோ அவரின் அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற வேண்டும் துன்பங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து அனுமனுக்கு விரதமிருந்து வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் விலகி நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் அனுமனின் அருளை பெறுவதற்கு அவரை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு அவருக்குரிய மந்திரங்களையும் ஸ்ரீராம மந்திரத்தையும் ஜபம் செய்தாலே ஓடிவந்து அருள் செய்வார் ஆண்கள் தியானம் செய்து மந்திர ஜபம் செய்தாலே போதும் ஆனால் பெண்கள் அனுமனை வழிபடுவதற்கு சில வழிமுறைகள் உள்ளது அவற்றில் ஒன்றும் தான் அன்பன் வழிபடும் பெண்கள் எவரும் அனுமனின் சிலையை தொட்டு வணங்கக்கூடாது என்பது அதற்கு மிகப்பெரிய பெரிய காரணமாக சொல்லப்படுகிறது அனுமன் யார் என்ற கதை அனைவருக்கும் தெரியும் அனுமன் நித்ய பிரம்மச்சாரி என்பதும் அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் சந்நியாசியாக இருப்பவர் என்பதும் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அனுமன் பற்றி கூறும் பல கதைகள் அவருக்கு திருமணமாகிவிட்டது என்று சொல்கிறது புராணங்களின்படி அனுமனுக்கு திருமணமாகிவிட்டது என்பது உண்மைதான் ஆனால் அந்த திருமணம் என்பது இல்லற இன்பத்திற்காக கிடையாது ஒரு உயர்ந்த காரணத்திற்காக மட்டும் அனுமன் திருமணம் செய்து கொண்டார் புராண கதைகளின்படி அனுமனின் குரு சூரிய பகவான் இவர் அனுமனுக்கு அனைத்து கலைகள் ஞானம் ஆகியவற்றை கற்றுக்கொடுத்தார் மொத்தமுள்ள ஒன்பது விதமான வித்யாக்கள் எனப்படும் ஞானங்களில் ஐந்தை மட்டுமே அனுமனுக்கு கற்றுக் கொடுத்தார் சூரிய பகவான் மற்ற நான்கு ஞானங்களை கற்றுக் கொடுக்க மறுத்துவிட்டார் காரணம் மாணவர்கள் மட்டுமே இந்த நான்கு ஞானங்களையும் கற்றுக்கொள்ள முடியும் என கூறிவிட்டார் மீதமுள்ள அந்த நான்கு ஞானங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அனுமன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சூரிய பகவான் கூறினார் அனுமன் பிரம்மச்சாரி என்பதால் தற்பொழுது இக்கட்டான நிலைக்கு ஆளாக்கப்பட்டார் சங்கடமான சூழ்நிலையாக இருந்தாலும் இறுதியாக குருவின் பேச்சிற்கு கீழ்படிய வேண்டும் என்பதற்காக திருமணம் செய்வதற்கு ஒப்புக்கொண்டார் ஆனால் அந் எந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வது சரியான பெண்ணை எப்படி தேர்வு செய்வது என்பது அனுமனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது தன்னுடைய மகள் சுழச்சலாவையே அனுமனுக்கு திருமணம் செய்து வைப்பதாக கூறினார் அதை அனுமனும் ஏற்றார் சில நாட்களில் அருமனுக்கும் சுவர்ச்சலாவிற்கும் திருமணம் நடைபெற்றது திருமணம் முடிந்த கையோடு கடும் தவத்தில் மூழ்கினாள் திருமணம் முடிந்து விட்டதால் தற்பொழுது அனுமனும் மீதமுள்ள நான்கு ஞானங்களையும் கற்றுத் தேர்ந்தார் அனுமன் திருமணமானவர் என்றாலும் அவரது பிரம்மச்சாரியம் என்பது எந்த விதத்திலும் கெட்டுவிடவில்லை அனுமன் பிரம்மச்சாரியாகவே இருந்தாலும் அவருக்கு மகர்த்வாஜா என்ற மகனும் உள்ளதாக சொல்லப்படுகிறது அருமன் பெண்கள் அனைவரையும் தாயாக மதித்து வணங்கக்கூடியவர் இதை அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கடைபிடித்து வருகிறார் பெண்கள் அனைவரும் அனுமனுக்கு தாயே போன்றவர்கள் என்பதால் பெண்கள் அவரை கைகூப்பி சிறந்தாழ்த்தி வணங்கலாமே தவிர அவரது பாதங்களை தொட்டு வணங்கக்கூடாது அது பெரிய பாவம் என்ற காரணத்தாலேயே பெண்கள் ஒருபோதும் அனுமனின் சிலையை தொட்டு வணங்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது அதே சமயம் பெண்கள் அனுமனை வணங்குவதற்கு உரிய முறைகள் கடைபிடித்து அவருக்கு விளக்கேற்றி அனுமன் சாலிசா படித்து பூஜை செய்யலாம் பிரசாதம் படைத்தும் வழிபடலாம் ஆனால் தொட்டு வணங்கக்கூடாது हर हर शं जय 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 हर हर शर जय जय